சத்ய பாரதி பேசுறேன். சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் போஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். அதுல வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்ல, நீங்க நம்ம சேனல் புதுசா என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும். அண்ட் அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க சப்போஸ் உங்களுக்கு அம்மான் விஷயம் மாணவ நிகழ்வு நடந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியல அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஜிமெயில் அட்ரஸ் போட்டிருக்கேன், அதுல வந்து நீங்க டங்கிலீஷ்ல வந்து நீங்க மெயில் பண்ணுங்க. அப்பதான் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பார்க்க போறோம்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது நமக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் கிடைச்சிருக்கு, அதாவது ரெண்டு இன்சிடென்ட். இந்த விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு இன்சிடென்ட்டுமே ஒருத்ததான் நடந்திருக்கு. அதாவது அவரோட பேர் வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம் சொல்லிட்டாரு. அண்ட் அவரோட ஊரையும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த பேருக்கு வந்து நம்ம வேற ஒரு பேர் வச்சுக்கலாம். அதாவது அந்த கேரக்டருக்கு வந்து ஜினிஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, இவரை பத்தி சொல்லணும்னா, அதாவது இவர் வந்து எல்லா வேலையும் செய்வாரு. அண்ட் இவர் நல்ல கேரக்டர். இந்த இன்சிடென்ட் நடத்தது முன்னால வந்து இவருக்கு வந்து பேய் அப்படி ஒரு சமூகம் இருக்குதுன்னு இவர் நம்பிக்கையே அவருக்கு கிடையாது. இதுக்கு அப்புறம் வந்துதான் இது இந்த இன்சிடென்ட் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேய் அப்படின்னு ஒரு சமூகம் இருக்குதுன்னு இவர் நம்ப தொடங்கியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் வந்து நிறைய வேலை பார்ப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, டிரைவிங் ஓடுவாரு. அண்ட் இந்த கொத்தனார் சித்தல் வேலை போவார்ல, அந்த அப்படிப்பட்ட வேலையும் போவாரு. அண்ட் ரொம்ப நல்ல மனுஷன் கூட. அண்ட் அப்படிப்பட்ட இடத்துல தான் இவருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். அண்ட் அதாவது கேரளாவில் அடூர் என்ற பகுதியில் வந்து இவருக்கு கொத்தனார் வேலைக்குள்ள வாய்ப்பு கிடைக்கிது. அண்ட் இவர் மட்டும் கிடையாது, இவங்க கூட இந்த அப்பாவும் அண்ட் கூட 10 பேர் அவங்களும் கேரளாவுக்கு போகிறாங்க. அண்ட் ஒர்க்கு வந்து நல்லா போயிட்டுருது. அண்ட் அந்த ஒர்க்கு செய்கிற ஒரு 5வது நாளுக்கு அப்புறம், அதாவது இவங்க எங்கே ஸ்டே பண்ணுறாங்கன்னா, அந்த ஒர்க்கு கொடுக்காங்களா அவங்களே வந்து இவங்களுக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்குள்ள இடம் வந்து கொடுத்துறாங்க. ஆனால் அந்த அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லை, அவங்க ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, சிக்னல் வந்து வெளியே வச்சு தான் கிடைக்கும். அதாவது வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க சுத்தம் சிக்னல் கிடைக்காது, அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கூட. அண்ட் இவங்க வந்து யாருக்கையாவது கான்டாக்ட் பண்ணணும்னா வெளியே வந்துதான் ஃபோன் பேசணும் கூட. அண்ட் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இவருக்கு இருக்குது. ஆனால் இவர் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்த பிறகு ராத்திரி என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு ராத்திரி என்ன பண்ணுவாரோ, வெளியே வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபோன் பேசுறது ஒரு ஹாபியாக வச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து டெய்லியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சாப்பிட்டு ஃபோன் டெய்லியும் இவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க, இது ஒரு ரொட்டீனே போயிட்டு இருக்குது. அது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவங்க ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது, என்னடா ஒரு சில்னஸ் இருக்குது, உடம்பு ஃபுல்லாக குள்ள அரிச்சிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லை, அந்த டைம் வந்து அன்னைக்கு கரண்ட் இல்லை, அதாவது ஃபுல்லாக இருட்டதாக இருந்துச்சு. ஸோ அவங்க கொஞ்சம் தள்ளி பார்த்தா கொஞ்சம் வெளிச்சமாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்த போய் இருந்து ஃபோன் பேசினா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி பே பேசியிருக்காரு. ஸோ ஆனால் அங்கேருந்து யாருக்கு தெரியாது, கண்டிப்பாக அது ஒரு பேயினும் சத்தியமாக அவருக்கு தெரியாது. ஆனால் விஷயம் என்னென்னா, இவங்க கூட ஒர்க் பண்ணுவார்ல அந்த பணியாளர் வந்து இவங்களை பார்த்துட்டாங்க. அப்போ வந்து இவர் ஃபோன் பேசிட்டு இருக்கும் போது கிட்ட ஒரு உருவம் வந்துருக்குது. ஸோ அவங்க வந்து கூவி ஜினிஸ் நபர் வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காரு, தனக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இருக்குன்னு அவருக்கு தெரியுது விஷயம். ஸோ இதை வந்து எக்ஸ்பிரேஷன் பண்ணாமல் கேஷும் நடந்து போயிடுறாரு. ஸோ அது வந்து கண்டுக்கவே இல்லை, அந்த பேய் வந்து இவரை எந்த ஒரு அட்டகம் பண்ணல, ஒன்றும் பண்ணல, சும்மா விட்டுருது, சும்மா லைட்டாக பயம் கட்டி விட்டுருது. ஆனால் வந்து மறுநாள் இவருக்கு என்ன ஆகுதுன்னா, ஹெவி ஃபீவர், 108 டிகிரி ஃபீவர் வருது. அதுக்கப்புறம் ஊசி போட்டு மாத்திரை போட்ட பிறகு ரெண்டு நாள் பெட் ரெஸ்ட் எடுத்து இவருக்கு ஃபீவர் சரியாச்சு. ஆனால் இந்த இன்சிடென்ட் பார்த்து அவருக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேய் உண்மையாக இருக்குன்னு நம்ப தொடங்கியிருக்காரு. ஆனால் இதான் உண்மை. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா, இந்த அந்த பேய் வந்து இவரை ஒன்றும் பண்ணலை, அது ஒரு நல்ல விஷயம் கூட. நம்ம ரெண்டாவது இன்சிடென்ட் பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டாவது இன்சிடென்ட்டும் ஜீனிஸ்க்கு நடந்திருக்குது. அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்து 1 மாதம் ஆயிருக்குது, இது ரொம்ப ஹாரராக இருக்கும். அதாவது இந்த 1 மாதத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, இவர் வந்து லாரி ஓடிக்கிட்டு இருந்தார். எதுக்குன்னா லைசன்ஸ் வேண்டி தான். ஸோ இவர் வந்து லாரி ஓட்டினா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் கேண்டில் கொஞ்சம் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் எட்டுலாம் போடுவாங்கல்ல, அது போக ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அந்த ஒரு நோக்கத்தில் வந்து இவங்க தெரிஞ்ச ஒரு ஆள் மூலமாக லாரி ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. ஸோ இவர் லாரி சும்மா ஓட்ட மாட்டார், பின்னாடி பொருட்களை ஏற்றி அனுப்பியிருப்பாங்க. ஸோ இங்கேருந்து நாகர்கோவில் திருநெல்வேலிக்கும் அந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறது இவங்களோட வேலையாக அமைஞ்சிருக்குது. ஸோ சம்பளம் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ வண்டி ஓட்டியிருக்கோம் அப்படி ஒரு அனுபவத்துக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி ஒரு நாள் தான் இவருக்கு வந்து அமானுஷமான நிகழ்வு நடந்திருக்குது. அது என்னன்னா, அதாவது நாகர்கோவில்ல இருந்து திருநெல்வேலிக்கு சில பொருட்களை கொண்டு சேர்க்கணும். ஆனால் லாரி ஓட்டுறவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ இந்த பொருளை வந்து இந்த நேரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு டைமிங் ஒன்று உண்டு. ஸோ அந்த டைமிங் கொண்டு போய் சேர்க்கணும்னா இவங்களுக்கு வந்து என்னவும் தெரியாது. ஸோ அது மட்டும் இல்லை, அப்படி கொண்டு சேர்க்கும் போது நாகர்கோவில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டின பிறவன்
நாகர் கோவில்ல இருந்து திருநெல்வேலிக்கு சில பொருட்களை கொண்டு போய் சேர்க்கறது அவங்களோட இவங்களோட வேலையா இருக்குது. ஸோ அந்த டைம்ல வந்து என்ன ஆகுதுன்னா, ஸோ நாகர் கோவில்ல இருந்து வள்ளியூருக்கு அந்த வள்ளியூர் தாண்டின அப்புறம் இவங்க என்ன ஆகுதுன்னா, ஸோ இவங்க கூட வந்து ஒரு ஆள் இருப்பாரு நோட் பண்றதுக்கு, இவங்க சரியா வண்டி ஓட்டுறா வண்டி ஓட்டலன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு நோட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாரு. ஸோ அந்த டைம் என்ன ஆகுதுன்னா 12 மணி ஆயிருது. ஸோ கூட இருந்து ஆள் தூங்கிட்டாரு. ஸோ இவர் தான் வண்டி ஓட்டி ஆகணும், பொருளை கரெக்டான டைம் கூட போய் சேர்க்கணும். ஸோ அப்படி அவருக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் தூரம் கடந்த பிறகு இவங்க வண்டிக்கு மேலே ஒரு உருவம் வந்து கிராஸ் ஆனது, ஒரு கருப்பான ஒரு உருவம் வந்து கிராஸ் ஆன மாதிரி இவங்களுக்கு தோணி இருக்குது. ஸோ திடீர்னு வந்து பயந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் கடவுளை வேண்டிக்கிட்டு ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டியை ஓட தொடங்கியிருக்காரு. ஸோ மறுபடியும் மறுபடியும் வந்து அவங்க போகிற இடத்துல சைடில் ரோடு சைடில் வந்து ஒவ்வொரு உருவமாக இருக்க தொடங்குது. ஸோ இதை பார்த்தோம்னா ரொம்ப நெர்வஸ் ஆயிடாரு. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு வந்து இந்த விளக்கு இருக்குல்ல, அதாவது இந்த லைட்டு வந்து பிளிங்க் ஆகி வந்து எரியுது. அதுக்கப்புறம் திடீர்னு பிளிங்க் ஆயிடுது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அணைஞ்சிருது. அதுக்கப்புறம் திடீர்னு மறுபடியும் லைட் எரியும் போது முன்னால் ஒரு உருவம் ஒன்று இருக்குது. ஸோ இறங்கி போய் பார்க்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. ஸோ இறங்கி பார்த்தோம்னா நமக்கு பிரச்சனை வருமோன்னு சொல்லி மறுபடியும் அந்த உருவத்துக்குள்ள அடித்து வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன வச்சுன்னா, கடவுள் வேண்டிக்கிட்டு கரெக்டாக திருநெல்வேலி போய் சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பொருட்களை அங்கே போய் இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்த வந்து அவங்க கூட உள்ளவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் சொல்கிறாங்க, தம்பி நானும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அது ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப ஹாரராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்களே சொல்லுங்கள், சப்போஸ் அந்த உருவம் முன்னாடி வந்து இருந்துச்சுல, சப்போஸ் இறங்கி போய் பார்த்தா என்ன நடந்திருக்கோன்னு நீங்கள் எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் நீங்கள் நினைக்கிறேன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அண்ட் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனல் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது ரொம்ப மோட்டிவ் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இதுக்கப்புறம் வார வாரம் சனிக்கிழமை இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். அண்ட் அது மட்டும் இல்லை, மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ண வரேன். அண்ட் அது வரை உங்கள்கிட்ட இது விதைப்படுறது உங்களுக்கு சத்தியமாக டாடா பேசி.